சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிக்ஸ் இன்னும் ரெண்டு வாரங்களில் ஃபைனல்ஸ் நினைக்கிறேன். இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியரில் வந்துட்டு ப்ரீ ஃபைனல் செலிப்ரேஷன் நடந்தது. ஸோ இதில் நம்ம கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல், அதாவது நம்ம ஃபைனலிஸ்ட் மட்டும் இல்லாமல், நமக்கு ஃபேவரட்டாக இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்துட்டு அவங்களுக்கு விருப்பமானவர்களுடைய அவங்களுடைய உறவினர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்த பாடல்களை பாடியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்துட்டு ரொம்பவே போட்டி போட்டுக்கொண்டு அருமையான பாடல்களை எல்லாமே கொடுத்து மக்களை ரொம்பவே என்ஜாய் பண்ண வச்சிருந்தாங்க. ஸோ இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிக்ஸில் நம்ம கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஜட்ஜஸும் வந்துட்டு ரொம்பவே எல்லாருக்கும் ஃபேவரட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கிற நம்ம சித்ராமா வந்துட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ இந்த வயசுலையுமே வந்துட்டு நம்ம சித்ராமாவோட குரலை கேட்டாலே வந்துட்டு கண்டிப்பா எல்லாருக்குமே வந்துட்டு புள்ள இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்னதான் வந்துட்டு வயசானாலும் அவங்களுடைய குரல் வந்துட்டு கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த சின்ன கோயில் சித்ரா அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம சித்ராமா வந்துட்டு இன்னளவும் வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு ரொம்பவே அவங்களுடைய குரலால வந்துட்டு வசியம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த வகையில நம்ம சித்ராமா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சந்தோஷப்படுத்தி பார்க்கறது இல்லை, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மனசு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஏற்கனவே நம்ம பூவையாரோட ஆசையை வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நிறைவேற்றி வச்சிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பூவையார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, அதாவது நீங்க பெரியவரானதை வந்துட்டு உங்க அம்மாவுக்கு என்ன பண்ண போறீங்க, அதாவது என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டப்போ நம்ம பூவையார் சொல்லியிருந்தாரு, என்னோட பெரியவனானதை என்னோட சம்பாத்தியத்துல வந்துட்டு எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு சேலை வாங்கி கொடுக்கணும், அதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஆசையை வந்துட்டு நம்ம சித்ராமா வந்துட்டு ஒரு அதாவது சீக்கிரமே வந்துட்டு நிறைவேற்றி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மேடையிலே வந்துட்டு இது வந்துட்டு உன்னுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட், ஸோ இதை வந்து நீ உன்னோட அம்மாவுக்கு கொடு, இது நீ ஏற்கனவே உன்னோட ஆசைன்னு சொல்லியிருந்தது. ஸோ இந்த மேடையில நான் உன்னோட ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு நம்ம சித்ராமா வந்துட்டு பூவையரோட ஆசையை வந்துட்டு நிறைவேற்றிருந்தாங்க. ஸோ அந்த வகையில நம்ம பூவையர் வந்துட்டு இன்னொரு கிஃப்டா வந்துட்டு நம்ம சித்ராமா கிட்ட வந்து கேட்டிருந்தாரு, அதாவது இன்னொரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு ரிமோட் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சித்ராமா கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ அந்த வகையில நான் இந்த வாரம் நம்ம பூவையாருக்கு வந்துட்டு இன்னொரு சந்தோஷத்தை வந்து நம்ம சித்ராமா கொடுத்துருந்தாங்க. ஸோ அவருக்கு ரொம்பவே விருப்பமான அந்த ரிமோட் ஹெலிகாப்டர் வந்துட்டு கிஃப்டா நம்ம சித்ராமா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து வாங்கினது நம்ம பூவியருக்கு வந்துட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அந்த மேடையிலேயே வந்துட்டு அதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி காட்டி அவருடைய சந்தோஷத்தை அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு வெளிப்படுத்தியிருந்தாரு. ஸோ கண்டிப்பா இது வந்துட்டு அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா நம்ம பூவியர் வந்துட்டு சின்ன குழந்தை தான். ஸோ அவரோட அந்த மழைத்தனத்தை வந்துட்டு அந்த மேடையில அவர் காட்டும் போது கண்டிப்பா வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு சந்தோஷப்படாம யாராலையுமே இருக்கவே முடியாது. ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம பூவியருக்கு வந்துட்டு வேர்ல்டு லெவல்ல ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. நம்ம சித்ராமாவை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு நபர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நீங்க இவங்க ரெண்டு பேர்ல நீங்க யாருடைய ஃபேன் அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.